சொற்கள். ஏடு என்பதற்கு புத்தகம் என்பது பொருள். மாய்ந்து என்றால் இறந்து, விந்தை என்றால் அதிசயம், பார் என்றால் உலகம், இழைப்பில்லை என்றால் தாழ்வில்லை என்பது பொருளாகும். நாட்டுப்புற கலைகள். நீங்கள் இப்போது காண்பவை அனைத்தும் நாட்டுப்புற கலைகளாகும். இவற்றில் கும்மியாட்டம் என்பது பெண்கள் வட்டமாக நின்று ஆடுவது. இதுபோல மயிலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் ஆகியவை எவை என்பதை பற்றி சிறு குறிப்புகளை நீங்கள் எழுத வேண்டும். மேலும் அறிவோம். கும்மிப்பாடல். கும்மிப்பாடல் நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. பெண்கள் வட்டமாக நின்று கைகளை கொட்டி பாடி ஆடுவது. பெண்களின் வளையல் ஒளியும் கைகளை கொட்டும் ஓசையும் கும்மிப்பாட்டுக்கு தாளமாக அமைகின்றன. ஒத்த ஓசை சொற்களை நீங்கள் எடுத்து எழுத வேண்டும். உதாரணமாக கும்மியடி, பாடலடி என்பது போல கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு நிகரான ஒத்த ஓசையுடைய சொற்களை பாடலிலிருந்து கண்டுபிடித்து நீங்கள் இந்த கோடிட்ட இடங்களில் எழுத வேண்டும். இது ஒரு தனியால் செயல்பாடு. இது ஒரு குழு செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் படம் பார்த்து கலந்துரையாடி எழுத வேண்டும். உதாரணமாக இங்கு ஒரு மருத்துவரின் புகைப்படம் உள்ளது. இந்த படத்தை பார்த்து நான் மருத்துவர், நான் மருத்துவம் பார்ப்பேன், இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இதுபோல நீங்களை உங்களை விமானியாகவும் உங்களை ஒரு காவல்துறை சேர்த்து எழுதுக. தீமை கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுதினால் தீமை என்று வரும். இதுபோல மற்றவைகளையும் நீங்கள் சேர்த்து கோடிட்ட இந்த இடங்களில் நிரப்ப வேண்டும். குறுக்கெழுத்து போட்டி. இந்த குறுக்கெழுத்து பெட்டியில் நீங்கள் வார்த்தைகளை நிரப்ப வேண்டும். முதலாவதாக வளமிகுந்த இடமாக, அதாவது ஒன்று இடப்பட்ட இடத்திலிருந்து வளமிகுந்த இடமாக நீங்கள் ஒரு வார்த்தையை எழுத வேண்டும். அதற்கான குறிப்பு என்னவென்றால் பாடலில் இடம்பெற்ற மாநிலத்தின் பெயர் என்ன. எனவே பாடலில் இடம்பெற்ற மாநிலத்தின் பெயர் என்ன என்பதை நீங்கள் எழுத வேண்டும். இரண்டாவதாக ஏடு என்பதன் இன்னொரு பெயர் என்ன, அதை இங்கிருந்து வளமிகுந்த இடமாக எழுத வேண்டும். அது புத்தகம். ஏடு என்பதன் இன்னொரு பெயர் புத்தகம். எனவே பு இத்த க எம் என்று நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். இதுபோல மற்ற கட்டங்களையும் நீங்கள் நிரப்புங்கள், பார்க்கலாம்.